சும்மா இருந்தா என்ன கூப்பிட்டு வந்துட்டு கதையை சொல்லு கதையை சொல்லு. நம்ம என்ன கதையை சொல்லதுக்கு? அம்மா, இன்னைக்கு காலேஜ்ல என் ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மாவோட சின்ன வயசுல உள்ள கதையிலெல்லாம் கேட்டுன்னு சொன்னாமா. எனக்கு ஆசையா இருந்தம்மா. அம்மா, நீங்க சின்ன பிள்ளை என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கம்மா. ஆமாம்மா, சொல்லுங்க. எங்களை மட்டும் எப்போ பார்த்தாலும் யாண்டி அதை செய்தி இதை செய்தின்னு திட்டிகிட்டே இருக்கிறீங்களேம்மா. நீங்கள் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தீங்க? நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையில எப்படி தெரியுமா இருப்போம்? ஒரு விஷயம் உண்டுனா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடியது, சேர்ந்து விளையாடியது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த கூட்டாஞ்சோறதுக்கு தெரியுமா அக்கா? கூட்டாஞ்சோறுனா என்னம்மா? பாரு, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு கூட்டாஞ்சோறுனா என்னன்னு தெரியல. நாங்கள் அந்த நேரம் எல்லாம் என் வயசுல உள்ள பிள்ளையெல்லாம் அங்கே இப்போதான் மக்கா நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி வேறு நைட் ட்ரெஸ்ஸு பேண்ட் சட்டையெல்லாம் போடுதியே. நாங்கள் எல்லாம் அப்போ தாவணி தான் கட்டும் ஒரு வயசுக்கு வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட்டில் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ எங்கள் கேங்கு கொஞ்சம் பேர் உண்டு பாரு. இப்போ கூட்டாஞ்சோறு வைக்கணும்னா எல்லாருக்கும் வீட்டிலேருந்தோம் ஒருத்தி கையிலேருந்து அரிசி, ஒருத்தி கையிலேருந்து புளி, ஒருத்தி கையிலேருந்து மசாலா சாதனம், ஒருத்தி வீட்டிலேருந்து காய்கறி, என்னெல்லாம் சமைக்கக்கு தேவையோ எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு சின்ன அடுப்பு கூட்டி அது ஒரு நல்லா இருக்கான். அம்மா சொல்லுங்கம்மா, கேட்கும் போதே அழகா இருக்கு. ஆமாம்மாக்கா, சின்னதாட்டு எங்கேயும் வெளியெல்லாம் கிடக்கும் தெரியுமா, சின்ன முறிஞ்ச குச்சியெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி பற்ற வச்சு சோற அடுப்பில் வச்சு குழம்பு வச்சு அது நல்லாவே இருக்காது. இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். பிளேட்டெல்லாம் எல்லாம் கொண்டாடுவீங்க? பிளேட்டெல்லாம் கொண்டு வரண்டாம்க்கா. வாழையெல்லாம் இருக்குல்ல பக்கத்து வாழையெல்லாம் தோப்புள்ள கிடக்கலையே வாழை, வாழையிலேருந்து இலையெல்லாம் எடுத்து சேர்ந்துருந்து செம்ம சாப்பாடை சாப்பிடணும் தெரியுமா? அப்படியா? அம்மா, அப்போ நீங்கள் சின்ன வயசுல ரொம்ப ஜாலியாக இருந்தீங்களோ? ஆமாம், சாப்பிட்டுக்கிட்டு அந்த பாத்திரங்களெல்லாம் கழுவி திரும்ப இன்னொரு நாள் என்னைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த நாளெல்லாம் சூப்பராக இருக்கும்மாக்கா. மழை பெஞ்சா மலையில் குளிக்கியது, இந்த உள்ள வெயில் அவ்வளவும் எங்கள் தலையெல்லாம் தான் படம். அப்படி ஜாலியாக இருப்போம் தெரியுமா? ஏம்மா, உங்கள் வயசில் உள்ள எல்லாரும் இப்போ உங்களை மாதிரி தானே கொஞ்சம் வயசாகி இருப்பவ? ஆமாம்மாக்கா, எல்லாருக்கும் வயசாகி இன்னும் உங்களை மாதிரி பிள்ளையெல்லாம் இருக்கேன். இப்போ யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு கிடையாதாம்மா? எல்லாரும் கல்யாணம் ஆகி ஒவ்வொரு திசையிலையாக இருக்கேவ, யாரை பார்க்க முடியுது. ஆனால் இப்போவும் சர்ச்சு திருவிழாவுக்கு எல்லாரையும் பார்த்தோன்னு நல்லா பேசிக்கிடுவோம் பாரு. சூப்பர்ம்மா. ஆனால் இந்த காலத்து பிள்ளைய நீங்கள் மழையை கண்டா ஓடுறிய, வெயிலை கண்டா நடுங்குறிய, எப்பவும் கையில் செல்லும் கையுமா இருக்கிறியம்மா. அதென்னமும் உண்மைதாம்மா. அந்த காலம் எல்லாம் சொல்ல முடியாது. சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுமா? ஏ, பனை மரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நொங்கு விழம் இல்லையா, அதில் நாங்கள் வண்டி செய்தெல்லாம் ஓட்டுவோம். அப்படியாம்மா? ஆமாட்டி, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் வாழாங்கொட்டன் உண்டு, அதை தள்ளி அதுக்குள்ளேருந்து பாதாம் பருப்பு இருக்குன்னு எல்லாம் எடுத்து தின்னுவோம் தெரியுமா? அப்படியாம்மா? ஆமாம்மாக்கா. அப்புறம் வீட்டிலேருந்து புளி எடுத்துக்கிட்டு போய் புளியும் சீனியும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பாரு. அப்படிலாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் புளியா முத்திருக்கு தெரியுமா, அதை தண்ணி பாட்டிலுக்குள்ளே ஊற போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போவோம். எம்மா, நீங்கள் சின்ன வயசில் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கு அப்படி தானே? ஆமாம் மக்களே, அதெல்லாம் அந்த காலம். அதெல்லாம் ஞாபகப்படுத்தும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பாட்டி உங்களை எல்லாரையும் வீட்டுக்கும் விளையாட விடுவாங்களாம்மா? எல்லாரும் யாருக்கு வீட்டுக்குள்ளேயும் போயிருந்து விளையாட மாட்டோம் அக்கா. பொதுவாக ஒரு இடம் இருக்கும், அங்கே இருந்து எல்லாரும் சேர்ந்துருந்தா விளையாடுவோம். சூப்பர்மா. அனிதா! ஏ அனிதா, என்ன லட்சுமி குரலாக கேட்குது, உள்ளவா லட்சுமி? என்ன லட்சுமி, என்னாச்சு? அனிதா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுக்கா. அக்கா உள்ளே போங்கட்டி, நான் பிறவை சொல்லித்தரேன். ஏம்மா இப்போவே சொல்லுங்கம்மா, நீங்கள் பிறவுனா மறந்துடுவியா? இப்போவே சொல்லுங்கம்மா. ஏறி பிறவை சொல்லித்தரேன்டி. லட்சுமியாக தான் ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கீங்க, பிறவை சொல்லித்தரேன். அம்மா சொல்லுங்கம்மா. பிள்ளையாட்டி, நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னா புரிஞ்சுட மாட்டீங்களா? போன்னு சொன்னா போயேன். இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தியா, திடீர்னு எப்படி நிக்கிறிய? போங்கட்டி உள்ள, கதை நல்ல சிரிச்சு சிரிச்சு கேப்பாளுத. உள்ள போனே. வாட்டி பிள்ளையலாமா, சரியான தொல்லைய. நீ வா லட்சுமி, உட்காரு. என்ன லட்சுமி, என்னாச்சு? அவசர அவசரமா ஓடி வந்தா ஒரு மாதிரி சோகத்துல இருக்கிய. ஏன் அவர் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாச்சுதாக்கிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. பார்வதிக்கு ஊர்ல இருந்து ஒரு கிழவி இப்பதான் வந்துட்டு போறா பாத்துக்கிடுங்க. பார்வதிக்கு ஊர்ல இருந்தா? யாரு, எதுக்கு வந்திருந்து? எக்கா, நம்ம அன்னைக்கு துணி எடுக்க போகும்போது பார்வதிக்கு அம்மாவா வந்துட்டு பையனோட பைக்ல போன அவங்கள்ட்ட காட்டி தந்தேன் தெரியுமா? ஆமா, அத அவ ஊர்ல இருந்து ஒருத்தி பாத்திருக்கியாக்கா, அதை என்கிட்ட வந்து சொல்லி தந்துட்டு போறா. ஐயே, அப்படியா? என்ன சொல்லிய லட்சுமி நீ? இவ்வளோ நாளும் அவள் ஏதோ கோபத்தில் இருந்துட்டு இப்போதாக்கா கொஞ்சம் மனசு மாறி பிள்ளைங்க ஒரு நல்ல சம்மந்தம் பார்த்துருக்கியா? ஆ, இதை எவ்வளோ கெடுக்கிற மாதிரி இதெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தெரிஞ்சா என்னக்காவும். இப்போ என்ன பண்ண லட்சுமி? அக்கா என் கூட வாங்கக்கா, பார்வதிக்கு ஊரில் போய் லைட்டாக உன அந்த பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு எடுத்துகிட்டு வருவோம். என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு வந்துடுவோம்.
சரிம்மா வா, பின்ன போலாம். சரி வாங்கக்கா. இது மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பார்வதி எல்லாம் கஷ்டப்பட்டுருவாக்கா. சரி சரி, நீ வருத்தப்படாத, வா போ. கஷ்டப்பட்டு ஒரு குவாடிய பிடிச்சி அதை யாருக்கும் தெரியாம அறுத்து குழம்பு வச்சு தின்னலானி பார்த்தா இந்த சின்ன பொண்ணுக்கும் உமாளுக்கும் எப்படிதான் மணக்குமாமா? கண்டுபிடிச்சிட்டாளுவ. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம கீதாளுக்கு குவாலின்னு வேற கண்டுபிடிச்சிட்டாளுவ. இவ்வளோ எங்க போட்டு கொடுத்துருவாளோன்னு இவ்வளவுக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. காலையில நம்ம மட்டும் அழகா வச்சு சாப்பிடலான்னு பார்த்தோம். இதுல வேற பங்கு கேட்டிருக்காளோ பங்கு. இப்ப வருவாளுவ. சே, என்னத்த பண்ண வசந்தி அக்கா? இப்பதான் நினைச்சேன். வாங்க, என்ன இந்த பக்கம் காலையிலே வந்திருக்கு? எப்படி வராம இருப்போம்? நீ அத்தையே சொல்லிக்கிட்டு தானே போன உங்ககிட்ட. காலையில குழம்பெல்லாம் வச்சு வைங்க வாரோ. நீ இப்ப இப்படி கேக்குறியே? இழுக்காதன இழுவ. ஏன் இப்போ என்ன கோவம்? குவாலி திருடி எல்லாம் கோவப்படக்கூடாது. முகத்தை மாத்துங்க. சின்ன பொண்ணு கோவத்தை வருத்தாத. குவாலி திருடி குவாலி திருடின்னு சொல்லாத. நானும் திருடல, என் வீட்டுக்கு பறந்து வந்து ஏன் அதை கஷ்டப்படுத்துவோன்னு சொல்லிட்டு குழம்போச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதான் ஒரு பாட்டிலே வரேன் இல்லையா, கொண்டால் பாவம் திண்டால் தீரும். நீ ரொம்ப படம் காட்டாதுங்க. குழம்பு ரெடியா? சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கிளம்பணும். இழுவ, ரொம்பவும் பண்ணியா இழுவ? வாங்கி கட்டிடாத. யா சகன் யாரும் இல்ல, போங்க போங்க, பெய் சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வாங்க குழம்ப. மாமியார்கிட்ட கிடந்து சண்டை போட்டுட்டு கிடந்தா எல்லாம் சரியாயிட்டா? என் மாமியாருக்கு எனக்கு 1000 இருக்கிறேன்னு 1008 இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? போங்க போங்க, குழம்பு ஆறிய முன்னாடி அந்த நாட்டு குழம்பு குழம்ப எடுத்துக்கிட்டு வந்துருங்க. கொஞ்சம் தாமனா இருக்கு, அது எல்லாருக்கும் பத்தாது. இருக்கிற எடுத்துக்கிட்டு வாங்க. நானும் சின்ன பொண்ணா அட்ஜஸ்ட் பண்ணி தின்னலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணி தின்னா எனக்கு வேண்டாமோ? ஏ வாங்க, நீங்களா போய் எடுக்கிறீங்க நாங்களா போய் எடுக்கட்டா? இருங்கண்ணா, எடுத்துட்டு வந்து தொலையும். இப்படி ஒரு ஜென்மங்களா இருக்கியாளுவ, நம்ம கிட்டே வாங்கிட்டு வந்திருக்கு. சின்ன பொண்ணு பாத்தியா, அவளுக்கு மூஞ்சி மாறணும் மாறுதலைய. நினைச்சே பாத்திருக்க மாட்டா நம்ம வருவோனி. வாவுமா, நம்மளும் தின்னும் வா. நாலு முடிய சும்மா சொல்ல கூடாது பாரு. குழம்பெல்லாம் நல்ல டேஸ்டா வைப்பா பாத்துக. ஆமா ஆமா, சமையல் பண்ணி மனசு வச்சு பண்ணா சூப்பரா தான் பண்ணும். நானும் சாப்பிட்டிருக்கேன். பூரியும் சிக்கன் குழம்பா, ஐயோ பார்த்தோனே நாக்கில எச்சில் ஊறுதே. ஓவரா நாட்டாம இருந்து தின்னுங்க. அடுத்த எவ்வளவு வர மாதிரி தின்னுட்டு எழுமுங்க. எக்கா மூணு பூரி தானா, வேற இல்லையா? இழுவ வாங்கிக்கிட்டாக, சும்மா வாயில தான் வந்துரு, சும்மா இருந்துக. நீ சும்மா இருமா, ஏன்னா உங்க அக்கா வேற அடுப்புட்ட நின்றுட்டு ரொம்ப சூடா இருக்கு. நீ எதுவும் பேசாம பூரியும் சிக்கன் குழம்பையும் சாப்பிடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு தின்ன கொடுத்து வைக்கல இன்னும். அலுமுடி சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு. சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க.